மீன் குழம்பு செய்ய போறோம். மீன் குழம்பு செய்ய போறோம். ஒளி விளக்க மீன். ஒளி மீன். டூ அழகுச்சன். வாங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது ஒளிவிளக்கு மீன் தீச்சானம். தீச்சா குழம்புன்னு வச்சிங்களேன், ஒளிவிளக்கு மீன் தீச்சா குழம்பு. இன்னைக்கு நான் அதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், உரப்பு அதிகம் இருக்காது. இதை வந்து புளி பிடிக்காதவங்க, புளி இல்லாதவங்க, புளி பிடிக்காதவங்களாம் இந்த குழம்பு சாப்பிட்லாம். இது தேங்காய் பாலில் செய்கிற குழம்பு. இது வெறும் தேங்காய் பால் மட்டும்தான், புளி சேர்க்காதது. பாருங்கள் என்னென்ன வேணும்னு ஜாமான் பார்த்துங்க. அதேமாதிரி தாளித்து ஊற்றினா அதுமாரி செய்யுங்க. இந்த பாருங்கள், இதான் ஒளி விளக்கு மீன். நல்லா பாருங்கள், ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்த்திங்களா, இந்த பாருங்கள், இதேமாரி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி இதை எப்படி வச்சிங்க வாங்கி. இது ஒளி விளக்கு, இதான் ஒளி விளக்கு மீன். பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. பாருங்கள், தேங்காய் பால், ஒரு தேங்காய் பால் புழிஞ்சிங்க. இந்த பாருங்கள், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் தக்காளியும் சரி இதுவும் சரி கொஞ்சம் மிச்சமாக போட்டு நல்லா வதக்கணும் இல்லையா. அதுமாரி போட்டு வதக்கணும். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தான். இன்றைக்கி நான் வந்து மல்லித்தூள் போட்டு சமைக்கிறேன். உடனே ஒரு அரை மணி நேரம் செஞ்சு உங்களுக்கு மசாலா தூளும் நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி தந்துடுறேன். மல்லித்தூளும் நான் சொல்கிறேன் நான், இப்போ மசாலா தூளும் சொல்லிடுறேன். இதை முடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் நான். பாருங்கள், வாங்க. இந்த பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை அடுப்பில் வச்சுருங்க. சட்டி சூடாகணும். உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிங்க, ஒரு 50 எண்ணெய் ஊற்றிங்க. இந்த பாருங்கள், இது தேங்காய் எண்ணெய். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நிறைய எண்ணெய் ஊற்றினாலும் சரி, தேங்காய் பால் வந்து எண்ணெய் தான் மிதக்கும், அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. இது தேங்காய் பால் தான். இந்த பாருங்கள், வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் போட்டாச்சா? வெங்காயம் போட்டாச்சு. அதோட தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கணும் நல்லா, அப்போ தான் நல்லாயிருக்கும். கிண்டாமல் போட்டிங்கன்னா சரியாக வராது. தக்காளி வெங்காயம் போட்டுங்க. அதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரும். இதை பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் பெருஞ்சிரும். இந்த 1.5 ஸ்பூன் போட்டேன்னா அதை பாருங்கள், 1.5 ஸ்பூன். ஏன்னா குழம்புக்கு ஏற்ற மாதிரி வேணும், மீனுக்கு ஏற்ற மாதிரி வேணும். பெருஞ்சீரகம் இல்லாமல் வச்சா அது தீச்சானா இல்லை, பெருஞ்சீரகம் போட்டால் தான் அது தீச்சி. ஆனால் குழம்பு இதை வதங்கட்டும் நல்லா கொஞ்சம், ஒரு 2 நிமிஷம். நல்லா வதங்கிடுச்சா? வதங்கினோடனையும் மிளகாத்தூள் போட்டுங்க. இங்கே பெருங்காயம் போட்டால் தான் பெருங்காயம் இல்லை சாரி, பெருஞ்சீரகம் போட்டால் தான் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் தான் வச்சிங்க. இதை பாருங்கள், மிளகாத்தூள் நல்லா 3 ஸ்பூன் போடுங்க. நல்லா இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் தான் வச்சுருப்பீங்களா டப்பாலாம் வாங்கி. அந்தமாரி 3 ஸ்பூன் பெருஞ்சிடும். இது 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி, சில்லி காஷ்மீர் சில்லி போட்டுங்க. இந்த இதுதான், இது போதும், சும்மா அழகுக்கு தான். நல்லா வதக்குங்க. இதை பாருங்கள், சூப்பராக கலராக இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கு. நல்லா வதக்கிடுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த இதில் தேங்காய் பால் அப்படி, இதை பாருங்கள், தேங்காய் பாலை ஊற்றிங்க. மல்லி வந்து கொஞ்சமாக தான் போடணும், நிறையா போடக்கூட. மல்லித்தூள் வந்து என்ன பண்ணுங்கள், 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன், இதை பாருங்கள், இந்த 2 ஸ்பூன் தான் மல்லித்தூள் போடணும். ஏன்னா மல்லி வாசடிக்க மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. என்ன உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டுங்க. ஆனால் வந்து பக்கத்தில் கொஞ்சம் நின்றுக்குங்க. ஏன் தெரியுமா, தேங்காய் பாலாத்தில் பொங்கி கீழே ஊற்றிடும், அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். ஏன்னா மேலே தேங்காய் பால் தான் அது டேஸ்ட்டு. அது பொங்கி கீழே ஊற்றிடுச்சின்னு வச்சுக்க, போத போதும் ஊற்றிடும், அப்புறம் ஊற்றிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் தண்ணி மாரி இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் கண்காணிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. மூடி போட்டுட்டு போயிடாதீங்க. மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி பார்த்துங்க. அந்த நுறவில் கொதிக்கக்குள்ளே இப்படி மூடியை வச்சுருங்க. மூடியை வச்சு நல்லா கொதிக்க வரக்குள்ளே மீன் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் பக்கத்தில் தான் நிற்பேன் இப்போ. இந்த பாருங்கள், பொங்கி வருதா? இதை பாருங்கள், பொங்கி வருது பாருங்கள். கொஞ்சம் துறக்கலைன்னு வச்சிங்க, பொங்கி அப்படியே ஊற்றிடும். கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதால உள்ளே பொங்குது வருது. கொஞ்சம் நம்ம பொங்கலைன்னு வச்சிங்க, அப்படியே ஊற்றிடும். என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீனை காட்டுன, இதை பாருங்கள், தட்டில் காட்டுற மீனை இதை பாருங்கள்,
அள்ளி அப்படி ஒன்று ஒன்றா போட்டுருங்க. மீனை இதை அப்படி போட்டுருங்க. அதெல்லாம் உடையாது, கொள்ளாது, ஒன்றும் செய்யாது, அழகாக வந்துடும். அதை பாரு, கிண்டி விடக்குள்ள உடையாமல் நல்லா அழகாக, அதை எப்படிங்க இப்படி சுற்றிடும், இப்படி கிண்டி விட்டு அப்படி வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்கண்ணா, சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா, ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தா போதும். அதில் உப்பு அதை மல்லி இறங்கிறதுக்கு தான். இந்த பாருங்கள் கொதிக்குது பாருங்கள், அது பக்கத்துலேயே நிற்கணும் கொஞ்சம். அதான் இல்லைனா பொங்கி ஊற்றிடும், அதுக்காகத்தான். வேறு ஒன்றும், தேங்காய் பாலாச்சா பொங்கி அப்படியே ஊற்றிடும், அதுக்கு தான் பக்கத்தில் நிற்கிறது. மறந்துடாதீங்க, வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோத்தான். வேணால் தேங்காய் பால், இது தான் இதுக்கு உள்ள பொருள். அப்படியே போட்டு கொதிக்க வச்சு, நல்லா வதக்கி கொதிக்க வச்சு மீனை போட்டுருங்க, தேங்காய் பாலை ஊற்றி. அது இது பேர் தான் மீன் ஒளிவிளக்கு தீச்சாணம். இது எங்கள் ஊரில் தீச்சாணம் தான் சொல்லுவோம். என்ன இது, சாப்பிட்டு பாருங்கள், உரப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த இப்போ கொதித்த உடனே நாங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அதில் தான் பக்கத்திலே நிற்கிறேன், ஏன்னா பொங்கி ஊற்றிடக்கூடாதுன்னு தான் இந்த பாருங்கள் கிண்டிட்டு பக்கத்திலே நிற்கிறேன். அது கொதிக்கணும், அந்த நுர போகணும், அதுக்காக தான் பக்கத்திலே நிற்கிறேன். இந்த பெருஞ்சீரகம் போட்டால் தான் அந்த வாசம், மனமும் நல்லாயிருக்கும் பாருங்கள், அப்படியே வாசமாக இருக்கும் அப்படியே. அது வாசமாக இருக்கும், ஆனால் புளி மட்டும் ஊற்றிடக்கூடாது. புளி இல்லாத குழம்பு இது, புளி இல்லாத குழம்பு இது, புளி இல்லாத மீன் குழம்பு நல்லாயிருக்கும். புள்ள பத்த புள்ளெல்லாம் நல்லா சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு காட்டேன் பாருங்கள், காரப்பொடியில் வாங்கி அதேமாரி அதுக்கு புள்ள பத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக அதுமாரி செஞ்சு காட்டேன் பாருங்கள். புள்ள பத்த ஆணம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இப்போ இதை டேஸ்ட்டு, இதை செஞ்சு பாருங்கள். இதை வச்சிருச்சேன், அதுக்கடியே பொங்குது பாருங்க. செத்த நேரம் வர காட்டியுமே இதை பாருங்கள், பொங்கிடுச்சேன் நல்லா. அதை பாருங்கள் நல்லா அது கொதிக்குது பாருங்கள். இதை பாருங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நுரையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இந்த மீன்லாம் பாருங்கள் அப்படியே கிடக்கும், உடையாது, கொள்ளாது. இதை பாருங்கள் மீன்லாம் அப்படியே, இதை பாருங்கள் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். மீன்லாம் உடையில பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது தான் வேணும்னு கேட்பா, புளி ஊற்றாத குழம்பு தாமா அப்படின்னு எல்லாம் கேட்குங்க வீட்டில், புளி ஊற்றாமல் குழம்பு வாங்கன்னு. இது தான் தீச்சாணம், பார்த்துங்க நல்லா இருக்கா இப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். என்ன இதுதான் இன்னைக்கு சாப்பாடு, பார்த்துங்க. இது தான் தீச்சாணம், இதுதான் ஒளிவிளக்கு மீன் தீச்சாணம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். புளி இல்லை, புளி பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கி டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களை பார்க்க இது கொஞ்சம் வேலை இருக்குமா.